வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் நிறையா புது புது விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் இதை பார்த்து நிறைய அன்பர்கள் ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் வெளியூர்லேருந்து நிறைய அன்பர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபோன்லேயே ஜாதகம் பார்க்குறீங்க சில அன்பர்கள் வந்து நேரில் பொருட்செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வர வேண்டாங்கிறதுக்காக தான் தொலைபேசியில் நேரடியாக ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறோம் உங்களுக்கு என்னென்னலாம் விளக்கம் தேவையோ அத்தனையும் விளக்கமோ நீங்கள் நேரில் வந்தால் என்ன கொடுக்க முடியுமோ அதை தொலைபேசிலேயே கொடுக்குறேன் உங்கள் ஹாரஸ்கோப் பார்த்து பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் அது தெரியும் ஆனால் நிறைய பேர் பார்த்து நண்பர்களாகவும் ஆகிருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கொடான கோடி நன்றி இப்போ அந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று வாக்கிய கணித முறைப்படி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்ய காத்திருக்கிறார் பொதுவாக மிதன லக்னம் ஒரு மிதன ராசியாக இருந்தால் ஏற்கனவே உங்களுக்கு கண்ட சனி ஏற்கனவே கண்ட சனி அது அதுக்கப்புறம் இப்போ ஒரு எட்டாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண இருக்கிறார் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி உங்கள் ராசிக்கு உங்கள் மிதுனத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இது அவருக்கு ஆட்சி வீடு இது அவருக்கு ஆட்சி வீடு பலமான வீடு அவர் மிதுனத்துக்கு எட்டுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் மிதினத்துக்கு எட்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் ஸோ இப்போ ஒரு கல்லூரி மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாரு ஒரு மருத்துவம் படிக்கிறாரு இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறாரு கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு பரிகாரம் ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இதோடு சேர்த்து ஒரு பரிகாரமும் கொடுத்துருவோம்னு ஸ்டெப்ஸில் உட்காந்து படிங்க வீட்டில் ஸ்டெப்ஸில் உட்காந்து படிங்க ஏன் அப்படின்னா சனிங்கிறது படிக்கட்டு தான் படிக்கட்டு மாடிப்படி ஸ்டெப்ஸு அங்கே உட்காந்து படிங்க நடந்துக்கிட்டே படிங்க சனி பகவான் வந்து ஒரு ஊனமற்ற ஊனமுற்றவர் அவர் மெதுவாக அப்படியே மெதுவாக தான் நடந்து நடந்து வருவார் ஸோ நடந்துக்கிட்டே படிங்க நின்ற நிலையில் உட்காந்து படிங்க உங்களுக்கு படிப்பு தன்ன போல் வரும் அதே மாதிரி ஒரு முயற்சி படிக்காமல் நான் எக்ஸாம் போனேன் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சனி இங்கே ஆட்சி பெற்று மூணாம் இடங்கிற உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு மீனை வீட்டை பார்க்குறாரு இது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் அதாவது நிறைய வெளிநாட்டுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரியில் எனக்கு வாய்ப்பு வந்துடுச்சு ஆனால் எனக்கு அந்த எம்பசியிலேருந்து எனக்கு இன்னும் எனக்கு விசா எனக்கு கிளியரன்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு விசா கிளியரன்ஸ் ஆகும் ஏன்னா அது காலபர்ஷனுக்கு பன்னெண்டாம் இடம் மாதிரி அங்கே போய் பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா இது காலபிரஷனுக்கு பன்னெண்டாம் இடம் அங்கே போய் பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பேசக்கூடிய விஷயத்தை யார்கிட்ட பேசுகிறோம் எவர்கிட்ட பேசுகிறோங்கிறத கவனமாக பேசணும் அதே மாதிரி வருமானம் இல்லாமல் போயிடாது அவர் அந்த வீட்டுக்கு உடையவர் எட்டுக்கு உடையவர் எட்டில் உட்காந்து ரெண்டை பார்க்குறாரு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் வருமானம் வரும் அதே மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபராக ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூரினல் கல்லடைப்பு சம்மந்தமான பிரச்சனை வரும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரியே ஒரு ஐ ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இல்லை அறுபது வயசுக்கிட்ட இருக்காங்க ஐம்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்காங்க தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் நீங்கள் ஒரு அறுபது வயசு நபராக இருந்தால் உங்களுக்கு தந்தை இருந்தால் அவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் எட்டாம் இடங்கிறது பாத்ரூமு ஒன்பதாம் இடங்கிற ஒன்பதாம் இடங்கிறது அப்பா வயசானவங்க பாத்ரூமில் வழுக்கி விழுந்து அடிபடுறதுக்கான நேரம் ஸோ அதை கவனமாக பார்த்துக்கறணும் அதே மாதிரியே இது காலபுருஷனுக்கு நாலாம் இடம் உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஏதாவது ஒரு குழந்தைகளுடைய படிப்புக்காக கொஞ்சம் பணம் விரைய செலவு உண்டாகும் அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சனி பகவான் எட்டில் உட்காந்து பார்க்குறாரு குழந்தைகளுக்கு இருசக்கர வாகனம் இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க இந்த நேரத்தில் அவங்க அதிவேகமாக ஓட்டி ஒரு விபத்தை ஏன்னா அவர் உட்காந்து எட்டில் உட்காந்து அஞ்சை பார்க்குறாரு எட்டில் உட்காந்து அஞ்சை பார்க்குறாரு குலதெய்வம் கோயிலுக்கு பிரேக் இல்லாமல் போய்க்கோங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு வாகனம் வாங்கி கொடுத்து அதிவேகமாக வாகனத்தை இயக்கி ஒரு விபத்தை சந்திக்க வேண்டாம் அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு எங்கேயாவது எட்டில் உட்காந்து அஞ்சை பார்க்கறனால எட்டுங்கிறது ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்கிறது அஞ்சுங்கிறது குழந்தை ஏதாவது ஹாஸ்டலில் உண்டே விட்டுருங்க பெஸ்ட்டு அதே மாதிரியே உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது எட்டில் உட்காந்து சனி ஐந்தாம் இடத்தை உங்களா ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பார்க்குறதுனால எட்டில் உட்காந்து அஞ்சை பார்க்கறதுனால உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஏதாவது ஒரு டெமாலிசேஷன் பண்ணி புதுப்பித்து கட்டக்கூடிய சூழல் ஏற்படும் அதுக்கு நீங்கள் எதாவது டொனேட் பண்ணுறது இருந்தால் டொனேட் பண்ணலாம் அதே மாதிரியே ஒம்போது எட்டு தந்தையுடைய தொழிலை நீங்கள் எடுத்து நிர்வாகம் பண்ண வேண்டிய சூழல் தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சு நான் தான் நிர்வாக இடத்தை செய்யணும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஏன்னா எட்டு குடையவரே ஒம்பது குடையவர் மிதல் லக்கணத்துக்கு அதே மாதிரியே மிதில் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறனால எட்டில் உட்காந்து பார்க்குறனால ரெண்டுங்கிறது வருமானம் எட்டுங்கிறது ஒரு தடை பத்துங்கிறது தொழில் உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஏதாவது இயங்காத பொருள்கள் ஏதேன்னு இருந்தால் அதை ஸ்கிராப்பில் கழிச்சிருங்க ஸோ தொழிலை ஒன்று மாற்றி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் தொழில் ஒன்று மாற்றி செய்யலாம் ஆனாலும் இவர் ராசிக்கு எட்டில் இருப்பதால் எட்டாம் இடம் வலுத்ததுனால் எட்டு ஒரு எட்டில் இருந்ததனால் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் செயல்களும் உங்களை உயர்த்தும் ஏதாவது ஒரு நாற்பது வயசு ஆச்சு தயவு செஞ்சு மெடிகிளைம் பாலிசி ஏதாவது மறந்துடாதீங்க ரெனிவல் பண்ணிக்கோங்க ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை ரெனிவல் பண்ண பண்ணாமல் விட்டுறாதீங்க கண்டினியூட்டி பண்ணுங்கள் புதுசாக மெடிகிளைம் பாலிசி போடுங்க தொழில் வளம் பெருகும் இருந்தாலும் பேச்சை பேசக்கூடிய விஷயத்தை அளவோடு யாரிடம் பேசுகிறோம் எங்கு பேசுகிறோம் சபையில் பேசுகிறோமா கவனத்துடன் பேச வேண்டும் தேவையில்லாத பேச்சால் தேவையில்லாத வழக்கால் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனாலும் அவர் இந்த வீட்டுக்குடைய அதிபதி ஸோ அவரே உங்களை பிரச்சனையும் கொடுக்குற அவரே காப்பாற்றக்கூடியவரும் அவரே ஆனாலும் தொழில் ஒன்றை மாற்றி செய்து ரெண்டு என்ற வருமானம் திடீர் செயல்கள் மூலம் அதிர்ஷ்டமும் ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் மகர ராசியில் பிறந்த கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியில் குரு சுக்கரன் சூரிய பகவான் இந்த மூணு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சுக்கரன் சூரிய பகவான் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ பிறந்த கால ஜாதகத்தில் அதே மாதிரி கடகத்தில் குரு சுக்கரன் சூரியன் யாருக்கெல்லாம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி ராசியில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொற்காலம் சூரியன் என்பவர் வளர்ச்சி சுக்ரன் என்பவர் அளவான பணம் சுக்கரன் என்பவர் சுகபோகம் குறுங்கிறது மிதமிஞ்சிய பணம் அப்போ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ ரிசபத்தில் கடகத்தில் கண்ணியில் மகரத்தில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கோ இந்த சனி சனிப்பயிற்சி கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க பொருளாதாரத்தில் உயர்வாங்க பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும் நிறைவான வாழ்க்கை அமையும் எந்த துன்பமும் இல்லை இதில் ராகி இல்லாம இல்லாமல் இருக்கணும் இந்த கிரகங்கள் மட்டும் இருந்தா அருமையாக இருக்கும் இந்த சனி பயிற்சி இன்பத்தையும் நல்ல வளத்தையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ உங்களை என்றும் வாழ்த்தும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்